ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அபீஸ் கிச்சன். ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கும் நான் வந்து ஒரு டிப்ஸோடு தான் வரப்போகிறேன். இன்றைக்கி என்ன டிப்ஸ்னால், உட்டன் ஸ்பேச்சுலாஸ், அதாவது மரக்கரண்டியெல்லாம் எப்படி உபயோகப்படுத்தணுன்றதை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதை எப்படி பார்க்க போகிறோம்னா, ஒரு 7 பீஸ் செட் ஆஃப் உட்டன் ஸ்பூன்ஸ் வாங்கினேன் அமேசானில். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன். ஸோ இது ஒரு நல்ல பை, 7 பீஸ் இருக்குது. ஸோ எல்லாம் கறி இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உட்டன் ஸ்பூன், அந்த திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த திக்னஸ் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நல்லா திக்காக இந்த மாதிரி இருக்கணும். ஸோ தட் இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா பை, நல்லா இந்த ஒரு திக்னஸ் தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி திக்காக இருக்கணும். வெரி மச் குட். ஸோ இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் நான் வாஷ் பண்ண போகிறேன் சும்மா நார்மல் வாட்டரில். நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டப்புறம் ஸோ இது மேலெலாம் இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்க, சும்மா உங்கள் ஹேண்ட்ஸாலேயே நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்க. நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ண போகிறேன். நல்லா நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இந்த இதில் லிக்விட் ஆட் பண்ணி நான் இதை இன்னொரு வாட்டி கிளென்ஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பரில் இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்ட அப்புறம் லைம். ஸோ இதால வேற எந்த ஸ்க்ரப்பரும் யூஸ் பண்ணல, அப்படியே லைம். ஜூஸ் புளிய வேண்டாம், அப்படியே வச்சு பண்ணுங்க, அதில் ஜூஸ் வந்துடும். கீப் தம் ஃபார் அபவுட் 10 மினிட்ஸ். வார்னிஷ்லாம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்பேச்சுலாஸோட இந்த இடத்த ஊற வச்சிடலாம். இப்போ நான் இந்த ஹாட் வாட்டரை ஊற்றின உடனே எனக்கு இந்த வார்னிஷோட ஸ்மெல்லாம் வருது. ஸோ அது எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உள்ள அந்த கலர்ஸ், ஸோ அந்த கிளியராக அந்த கலர் பார்க்கலாம். யூ கேன் சீ தஸ் திஸ் கலர் சேஞ்ச் ஹியர் ஆல் திஸ் கலர் சேஞ்ச். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் மீன், can see it here. See the color change and the varnish or on the smell of day, that smell it just comes out. So idu dhaan. So adanalada epovume hot water la potu vekkanum. Let it be there for around 10 to 20 minutes. Upside down பண்ணிருக்கேன். இப்போ பாருங்க. ஸோ இது எப்பயுமே உட்டன் ஸ்பேச்சுலா நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி வார்னிஷ் எல்லாம் வந்துடும். ஸோ இது எப்பயுமே ஹாட் வாட்டரில் வைக்கணும். See the color on the surface.
யூட்டன்ஸ்போன்லாம் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா, வாஷ் பண்ணிட்டு அப்புறம் இந்த மாதிரி ஒரு மைக்ரோஃபைபர் துணியில் இந்த மாதிரி பண்ணிடுங்க. எல்லாம் வெடிப்பு விடாமல் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நன்றி.